ஹலோ, வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் டப்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் 2020 ரிலீஸ் ஆன ஓகே மேடம்ன்ற கொரியன் மூவியை தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஸ்டோரியை பற்றி சொல்லணும்னா, நினச்சி பார்க்காத ஒருத்தவனுக்கு நயன்தாரா கிடச்சா எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் எதிர்பாராத விதமாக ஒரு ஃபேமிலிக்கு ஹவாய் ட்ரிப் போகிறதுக்கு உண்டான ஆஃபர் கிடைக்குது. ட்ரிப்புக்காக ஃபேமிலி மொத்தமும் பிளெயினில் ஏற இவங்களோட கெட்ட நேரம். அந்த பிளெயின் தீவிரவாதிகளால் ஹைஜாக் பண்ணப்படுது. இதுக்கப்புறம் ஃப்ளைட்டில் என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது, ஃப்ளைட்டில் யார் யாரெல்லாம் மாட்டிக்கிட்டா, கடைசியில் தீவிரவாதிகள்கிட்டருந்து இவங்க தப்பிச்சாங்களா இல்லையான்றத பலவிதமான காமெடிகளோட சொல்கிறது தான் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. ஹைஜாக்குன்ற பேரில் இவங்க பண்ண போகிற அட்டுழியம் என்னன்றதை நம்மளும் படத்துக்குள்ளே போய் பார்த்துடலாம். படத்தை ஓப்பன் பண்ணா, மங்கோலியான்ற நாட்டில் நார்த் கொரியன் ஆளுங்க ஏதோ ஒரு ஸ்பெஷல் ஆப்ரேஷனுக்காக போகிறாங்க. அந்த ஆப்ரேஷனுக்காக போனது மொத்தம் 2 பேர், அதில் ஒரு பொண்ணு, அவளோட பேர் மேக்னோலியா, இன்னொருத்தவர் பையன், அவரோட பேரை நம்ம ஸ்பையின்னு வச்சுக்கலாம். மிஷினுக்காக வந்த மேக்னோலியாவும் ஸ்பையும் கண்ணில் படுற எதிரிகள் எல்லாரையும் சுட்டு சுண்ணாம்பாக்கிட்டு இருக்க அந்த டைம் பார்த்து மேக்னோலியாவுக்கு அவளோட அப்பா கிட்ட இருந்து ஒரு வாய்ஸ் மெயில் ரிசீவ் ஆகுது ஸ்மார்ட் வாட்ச் மூலியமா. அதை ஓப்பன் பண்ணி இந்த பொண்ணு கேட்க, அம்மாடி உன்னை போட்டு தள்ளுறதுக்கு நம்ம நாட்டு ஆளுங்களே அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ பார்த்து பத்திரமா இருந்துக்கோ, யாரையுமே நம்பிடாதன்னு இவர் ஒரு வாய்ஸை போட. இதை கேட்டு இந்த பொண்ணு ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்க கேப்ல, இன்னொரு பக்கம் இந்த பொண்ணுக்கு வாய்ஸ் அனுப்பினார் இல்லையா மேக்னோலியாவோட அப்பா, அவரை ஒரு ஆள் போட்டு தள்ளுறான். அது யார் என்னன்னு தெரியாம நம்ம முழிச்சிட்டு இருக்க, இந்த பக்கம் மேக்னோலியாவுக்கு வாய்ஸ் கிடைச்சதும் ஒருவேளை நம்ம கூட இருக்க ஸ்பை தான் நம்மளை போட வந்திருப்பானோ அப்படின்ற எண்ணத்துல ஸ்பைய ஷூட் பண்ணிட்டு மேக்னோலியா இங்கிருந்து தப்பிச்சு போக இங்க சீனா கட் பண்ணி சவுத் கொரியால இருக்க படத்தோட ஹீரோயினை காட்டுறாங்க. இவ ஒரு ஹோட்டல் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கா, குடும்பம் ஒரு கதமன்ற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்க பொண்ணு இவ. சல்லி காசா இருந்தாலும் சரி, அதை வீணா விரயமாக்க கூடாதுன்னு ஒவ்வொரு ரூபாயையும் சேர்த்து சேர்த்து வச்சு கிட்டத்தட்ட கஞ்சத்தனமா இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். இப்படிப்பட்ட கேரக்டர் இருக்க ஹீரோயின் கடையில வியாபாரத்தெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி வர அப்படியே ஹீரோயினோட வீட்டுல இருக்க ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஹீரோயின் எப்படி ஹோட்டல் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காளோ அதே மாதிரி ஹீரோ வீட்லயே ஒரு கம்ப்யூட்டர் ஷாப் வச்சு கம்ப்யூட்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்காரு. கம்ப்யூட்டர்ல தலைவன் பூந்து விளையாட வைப்பல, எல்லாருக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி ஹீரோவுக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கு. இந்த குருட்டு அதிர்ஷ்டத்துலலாம் தலைவனுக்கு நம்பிக்கை அதிகம். எப்படி சொல்றேனா, நம்ம சின்ன வயசா இருக்கும் பொழுது சாக்லேட் கவரை மொத்தமா சேர்த்து கடையில கொடுத்தா அதுக்கு பொம்மையோ இல்ல பிளே ஸ்டேஷனோ தர மாதிரியான பிசினஸ் இங்க நடந்துட்டு இருந்தது இல்ல, அதே மாதிரி அந்த ஊர்ல ஜூஸ் பாட்டிலோட மூடியில ஹவாய் ட்ரிப் போறதுக்கு உண்டான ஆஃபர் இருக்குன்னு ஒரு பிசினஸ் நடந்துட்டு இருக்க போல. அதனால அந்த ஜூஸ் பாட்டிலை எக்கச்சக்கமா வீட்டுல வாங்கி வச்ச ஹீரோ ஒவ்வொரு பாட்டிலையும் திறந்து அந்த மூடியில நமக்கு ஆஃபர் கிடைச்சிடாதா கிடைச்சிடாதான்னு ஏங்கிட்டு இருக்க, வீட்டுக்கு வந்த ஹீரோயின், ஏங்க உழைச்சி முன்னேறணும்னு நினைக்கவே மாட்டீங்களா, எப்ப பார்த்தாலும் இதே வேலையா இருக்கீங்க, உழப்பா பாருங்கன்னு ஹீரோவை கரிச்சு கொட்டிட்டு இருக்க, ஹீரோவோட கடைக்கு ஒரு கஸ்டமர் வரான். அவனோட கம்ப்யூட்டர்ல ஏதோ ஒரு ஃபால்ட் ஆகி போச்சு போல, அதனால அவன் அந்த கம்ப்யூட்டரை ஹீரோ கிட்ட கொடுக்க, ஹீரோ கம்ப்யூட்டரை பார்த்துட்டு இருக்க கேப்ல, சரி சும்மா தானே இருக்கும், ஒரு ஜூஸ் எடுத்து உள்ள விடுவோம் அப்படின்னு ஹீரோயின் ஒரு ஜூஸ் பாட்டில் எடுத்து மூடியை திறந்து கொஞ்சம் ஜூஸ் குடிச்சதுக்கு அப்புறம் இவ இப்போ ஒரு மூடியை ஓபன் பண்ணால, அந்த மூடியை பார்த்த ஹீரோயினுக்கு பயங்கரமான ஷாக் ஆயிடுது. ஏன்னா இவ்வளோ நாள் ஹீரோ எதிர்பார்த்துட்டு இருந்தாரே ஹவாய்க்கு போகணும் ஹவாய்க்கு போகணும்னு, அதுக்குண்டான ஆஃபர் இப்போ ஹீரோயின் கையில் வச்சிருக்க மூடியில் தான் இருக்கு. அப்புறம் என்ன, ஹவாய்க்கு போகிறோம் ஐயா ஜாலின்னு ஹீரோ ஒரு பரவசமாக. இதில் ஹீரோயினுக்கு துளி கூட விருப்பம் இல்லை, ஏன்னா டிக்கெட் மட்டும்தான் கம்பெனிக்காரன் கொடுப்பான், அங்கே போய் செலவெல்லாம் இவங்க தானே பார்க்கணும், அதனால இதெல்லாம் முடியாது நடக்காது நடக்கவே நடக்காதுன்னு ஹீரோயின் அடம் பிடிக்க ஹீரோவும் கெஞ்சி கூத்தாடி பாக்குறாரு. ஆனா ஹீரோயின் கேக்குற மாதிரி தெரியல, யோ கேட்டரிங்ல சமைச்ச கெடாமாடு, இருக்கிற பணத்தெல்லாம் ட்ரிப்புக்கு செலவு பண்ணிட்டா அதுக்கப்புறம் குடும்பத்தை எப்படி நடத்துறது, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு ஹீரோவும் ஹீரோயினும் பேசிட்டு இருக்கிறப்போ வீட்டுக்கு இவங்களோட பொண்ணு வரா. பொண்ணு சின்ன பொண்ணு, ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கா, இவளோட பேரை நம்ம சின்ன பொண்ணுனே வச்சுப்போமா. வர பொண்ணு பயங்கர டென்ஷனா வரா, ஏன்னு பார்த்தா ஸ்கூலை விட்டு வரும்பொழுதே கிளாஸ்ல படிக்கிற ஒரு பையனோட மூஞ்சியில இந்த பொண்ணு நலுங்க வச்சுட்டு தான் வந்திருக்கு. அந்த பையனோட அம்மா ஹீரோயினோட மொபைலுக்கு போட்டோவை அனுப்பி, உங்க பொண்ணு என் பையனை அடிச்சிட்டான்னு கம்ப்ளைண்ட் பண்ண, சரிங்க கோச்சிக்காதீங்க, என் பொண்ணுகிட்ட என்ன எதுன்னு நான் கண்டிக்கிறேன்னு சொன்ன ஹீரோயின், இவளோட பொண்ணுகிட்ட உனக்கு ஒரு வேலையே இல்லையாடி, எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு பஞ்சாயத்து வீட்டுக்கு கூட்டிட்டு வர என்னதான் நினைச்சிட்டு இருக்கன்னு இவளோட பொண்ணை கண்ணாபின்னான்னு அடிக்க ஆரம்பிச்சிடுறா. பதிலுக்கு சின்ன பொண்ணு, அந்த பையனோட அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணதும் உடனே என்கிட்ட வந்து ஏறி ஏறுன்னு ஏறியே, அந்த பையன் என்ன பண்ணான்னு என்கிட்ட கேட்டியா, தப்பு அவன் மேலே தான், அதுக்காக தான் நான் அடித்தேன், அதை பற்றி நீ என்கிட்ட எதுவுமே கேட்க மாட்ற, எப்போ பார்த்தாலும் எல்லா தப்பையும் என் மேலேயே தான் போடுற, இந்த வயசில் எனக்கு கிடைக்க வேண்டியது ஏதாவது ஒன்று கிடைச்சதா, எல்லாரும் மொபைல் வச்சுருக்காங்க எனக்கு நீங்கள் மொபைல் வாங்கி கொடுத்தீங்களா, எல்லாரும் அவங்க அப்பா அம்மாவோட வெளியே போகிறாங்க நீங்கள் என்ன வெளியே கூட்டிகிட்டு போகிறீங்களா, எதுவுமே கிடையாது, எதுக்குடா அந்த வீட்டில் நான் பிறந்தேனே தெரியல அப்படின்னு கோச்சிக்கிட்டு சின்ன பொண்ணு ரூமில் போய் தூங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட, நம்ம பொண்ணுக்காக தாங்க நான் காசே சேர்த்து வைக்கிறேன், அவளே சந்தோஷமாக இல்லைன்றப்போ அந்த காசை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், பெசாமாவை ஆசைப்படுற மாதிரி ஹவாய் ட்ரிப்புக்கு
இன்றைக்கே நம்ம போகலாம்னு ட்ரிப்புக்கு ஹீரோயின் ஓகே சொல்ல ஹீரோவுக்கு குதூகலம் தாங்கலை. அடுத்த நாளே பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு போயிட்டு ஆளாளுக்கு ஒரு ஒரு ஃபோட்டோ எடுத்து மூணு பேரோட பாஸ்போர்ட்டையும், அதாவது ஹீரோ ஹீரோயின் சின்ன பொண்ணு மூணு பேருக்கு உண்டான பாஸ்போர்ட்டையும் இவங்க ரெடி பண்ண, அந்த பக்கம் ஆரம்பத்தில் மேக்னோலியான்னு ஒருத்தவளை பார்த்தோம்ல, அவள் சவுத் கொரியாவில் இருக்க மாதிரி காட்டுறாங்க. இவளுக்கு யார்கிட்ட இருந்தோ ஃபோன் வர, ஃபோன் எடுத்த மேக்னோலியா, அவ்வளோதானே, சரி நாளைக்கு நான் ஃப்ளைட்ல ஏறிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ண, இன்னொரு பக்கம் இவ கூடவே ஸ்பைன்னு ஒருத்தவனை பார்த்தமே, அவனும் இன்னும் சாகலை. நார்த் கொரியன் கவர்மெண்ட்ல இருந்து இவனுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. மேக்னோலியா ஹவாய் போற ஃப்ளைட்ல ஏற போறா, ஃப்ளைட்ல ஏற அவளை தூக்குற அப்படின்னு அங்கிருந்து ஆர்டர் வர இவனும் அந்த ஃப்ளைட்ல ஏற ரெடி ஆகிறான். இவங்கள மாதிரியே ஹீரோவும் ஹீரோயினும் சின்ன பொண்ணை கூட்டிக்கிட்டு ஃப்ளைட் ஏற வந்துட்டு இருக்க, நார்த் கொரியன் கவர்மெண்ட் மேக்னோலியாவை பிடிக்கிறதுக்கு ஸ்பையை மட்டும் அனுப்பல, மீதி சில பேரையும் அனுப்பி வச்சிருக்காங்க. அந்த சில பேர் ஏர்போர்ட்டுக்கு வெளியே வந்து நிக்க, இதுல லீடர் மாதிரி ஒருத்தவர் இருக்கான், அவன் கூட இருக்க ஆளுங்கள்ட்ட எல்லாம் மேக்னோலியாவோட போட்டோவை காட்டி, இந்த பொண்ணு ஃபிளைட்ல இருப்பா, அவளை பிடிக்கிறோம் தூக்குறோம், அப்படியே ஃபிளைட்ல இருந்து ஜம்ப் பண்றோம், புரியுதா அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து இவன் ஆளுங்களை ஏர்போர்ட்டுக்குள்ள கூட்டிட்டு வர, அந்த பக்கம் மாஸ்க் போட்ட மேக்னோலியா ஹவாய் போற ஃபிளைட் ஏறதுக்காக வரா. இவள மாதிரியே ஸ்பையும் அந்த இடத்துல வந்து நிக்க, கடைசியா ஹீரோவும் ஹீரோயினும் சின்ன பொண்ணை கூட்டிக்கிட்டு ஏர்போர்ட்டுக்கு வராங்க. போர்டிங் க்ளோஸ் பண்ண போற டைம் ஆகி போச்சு, இவங்க வரதோ லேட்டு, டாக்ஸியை பிடிக்கலான்னு அப்பவே ஹீரோ சொன்னாரு. ஐயோ அப்படிலாம் பண்ணா செலவாகும், அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு ஹீரோயின் இவங்களை நடந்தே கூட்டிட்டு வந்ததுனால லேட் ஆகி போச்சு. இருந்தாலும் போர்டிங் கேட் இன்னும் க்ளோஸ் பண்ணல. இவங்களை செக்இன் பண்ணி உள்ள அனுப்புறதுக்கு முன்னால ரிசப்ஷனிஸ்ட் இவங்க கிட்ட, ஏங்க உங்களோட மூணு பேர் டிக்கெட்டும் எக்கனாமிக் கிளாஸ்ல தான் இருக்கு, ஆனா எங்க கிட்டயோ பிசினஸ் கிளாஸ்ல ரெண்டு டிக்கெட் அவைலபிளா இருக்கு, சோ ரெண்டு பேர் அங்க உட்காந்துக்கோங்க, மீதி ஒரு ஆள் எக்கானமிக் கிளாஸ்ல உட்காந்துக்கோங்கன்னு சொல்லி மூணு பேரையும் ஃபிளைட்டுக்குள்ள அனுப்பி வைக்க, ஹீரோயினும் சின்ன பொண்ணும் பிசினஸ் கிளாஸ்ல உட்காந்துக்கிறாங்க. ஹீரோ எக்கானமிக் கிளாஸ்ல உட்காந்துடுறாரு. ஃபிளைட்ல இருக்க எல்லாருக்கிட்டையும் சீட் பெல்ட் போட்டுக்கோங்க, சேஃப்டியா இருங்கன்னு ஏர் ஹோஸ்டஸ் இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துட்டு இருக்க, இதே ஃபிளைட்ல ஹெல்பர் மாதிரி இருக்க ஒரு ஆளை காட்டுறாங்க. மனசுக்குள்ள தலைவனுக்கு சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட்னு நினைப்பு, கையில கட்டியிருக்க ஸ்மார்ட் வாட்ச்ல ஃபிளைட்ல எந்த வித பிரச்சனையும் இல்ல, நாங்க சேஃப்டியா இருக்கோம்னு இவனே தனியா பேசி ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான். அந்த டைம் பார்த்து இவங்கிட்ட வந்த ஏர் ஹோஸ்டஸ் இவனோட மண்டையிலே நாலு கொட்டு கொட்டி, ஏண்டா மொய் கவர்ல வச்ச மூன்று ரூபா காயின், அறிவே இல்லை உனக்கு, எப்ப பார்த்தாலும் பைத்தியகாரத்தனமா பண்ணிட்டு இருக்க, ஓ போய் பொழப்பாருன்னு இவனை அனுப்பி வைக்க, ஆக மொத்தம் ஃப்ளைட்ல எல்லாருமே செட்டில் ஆயிடுறாங்க. நம்ம பார்த்த மேக்னோலியா ஸ்பை பிளஸ் நார்த் கொரியன் ஆளுங்கன்னு எல்லாருமே ஃப்ளைட்ல தான் இருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாமல் இன்னும் சில பேசஞ்சர்ஸும் ஃப்ளைட்ல இருக்காங்க. அதில் ஹவாய்க்கு படம் நடிக்கிறதுக்காக போகிற ஒரு ஆக்டர் ஆக்ட்ரஸ் பிளஸ் அவங்களோட டேரக்டர், அப்புறம் ஒரு ப்ரெக்னென்ட் லேடி, அவளோட மாமியார், சவுத் கொரியாவில் அரசியல்வாதியாக இருக்க ஒருத்தவர், இது மட்டும் இல்லாமல் சவுத் கொரியாவோட சீக்ரெட் சர்வீஸில் வேலை செய்கிற ஏஜென்ட்டும் இந்த ஃப்ளைட்ல இருக்கான். ஆளுக்கு உயரத்தில் பறக்கிறதுனா பயம் போல, தெளிவாக இருந்தால் தானே ஃப்ளைட்ல பறக்கிறது தெரிய போகுது, நான் மாத்திரையை போட்டு மட்டையாயிடுறேன்னு கையில் வச்சிருந்த தூக்க மாத்திரை மொத்தத்தையும் வாயில் கொட்டிட்டு இவன் மட்டையாக இவன் தூக்க மாத்திரை போடுறத ஃப்ளைட்டில் இருந்த ஹெல்ப்பரும் பார்க்குறான். அப்படியே இந்த பக்கம் ஃப்ளைட்டை ஓட்டுற பைலட்ஸ் ரெண்டு பேரும், ஓகே மக்களே இப்போ நம்ம பறக்க போகிறோம், எல்லாரும் சீட் பெல்ட்டை போட்டுட்டு ரெடியாக உட்காருங்கன்ற இன்ஸ்ட்ரக்ஷனை பேசஞ்சருக்கு கொடுக்க, உள்ளே இருந்த ஹெல்ப்பர் சின்ன பொண்ணுக்கிட்ட, ஏமா உனக்கு சாப்பிட ஏதாவது வேணுமான்னு கேட்க, அந்த பொண்ணும் மெனு கார்டை பார்த்துட்டு எனக்கு இது வேணும் அது வேணும்னு ஆர்டரை போடுறா. இதனால் ஹீரோயினுக்கு பக்கு பக்குன்னு ஆகி போயிடுது, எங்கே பணங்கன்னு செலவாயிட போதோ அப்படின்னு. ஏங்க என் பொண்ணு ஆர்டர் பண்ணால அது எவ்வளோங்க ஆகும்னு ஹீரோயின் கேட்க, ஐயோ மேடம் அதுக்கு காசெல்லாம் இல்லை, ஒன்லி ஃப்ரீன்னு ஹெல்ப்பர் சொன்னது தான். ஓ ஃப்ரீயா, அப்போ அதில் எனக்கு ஒரு செட்டு எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சாப்பாடுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க, நார்த் கொரியன் ஆளுங்க மேக்னோலியாவை எக்கனாமிக் கிளாஸ் முழுக்க தேடிட்டாங்க, அவளாக ஆளை காணும், ஸோ அவள் இந்த கிளாஸில் இல்லை பிஸ்னஸ் கிளாஸில் இருக்காளான்னு போய் பாருங்கன்னு அவள் கையில் இருக்க வாக்கி டாக்கி மூலியமாக எல்லாருக்கும் தகவல் கிடைக்க, மேக்னோலியா எங்கடா போனான்னு பார்த்தா அவள் பாத்ரூமுக்குள்ளே பதுங்கிட்டு இருக்கா. இது தெரியாமல் எங்கடா போனா அவன்னு ஃப்ளைட் முழுக்க மேக்னோலியாவை நார்த் கொரியன் ஆளுங்க தேடிட்டு இருக்க, இந்த பக்கம் ஹீரோயின் சாப்பாடு ஆர்டர் பண்ணா இல்லையா, ஹெல்பர் சாப்பாடு எடுத்துட்டு வரும்பொழுது தெரியாதனமாக தடுக்கி விழுந்துடுறான். இதனால் அவனோட கையில் இருக்க சாப்பாடு கீழே விழ, சாப்பாடுனா குண்டு குண்டாக கமரக்கட்டு மாதிரி இருக்குது. மேலே போன கமரக்கட்டு ஒவ்வொன்றத்தையும் ஹீரோயின் கச்சக்கு கச்சக்கு கச்சக்குன்னு கரெக்டாக பிடிக்கிறா. நம்ம அம்மா வாடாதுன்னு இதை பார்த்தா சின்ன பொண்ணே மிரண்டு போயிடுறா. புதுசாக ஹீரோயினை பார்க்குற ஹெல்பர் மிரள மாட்டானா அவன் ஹீரோயின் கிட்ட, யாருங்க நீங்கள் பங்கம் பண்ணுறீங்களேன்னு ஹீரோயினை பற்றி விசாரிக்க, ஹீரோயின் அவன் யாருன்றதை சொல்கிறதுக்கு முன்னாலேயே இவனே ஒரு அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறான், ஹீரோயின் இந்த ஊரோட மேயருன்ட்டு. இந்த விஷயத்தை அப்படியே ஹெல்பர் ஏர் ஹோஸ்டஸ் கிட்ட சொல்ல, போன தடவை இப்படி தான் ஃப்ளைட்டில் இருக்க யாரையோ பார்த்துட்டு இந்த ஊரோட மினிஸ்டர்னு சொன்னேன், இப்போ மேயர்னு வந்து நிற்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன் திரும்ப திரும்ப இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், உன்னை மடித்து மாப்பாக்கிடுவேன், ஓடி போயிட்டுன்னு ஆர் ஹோஸ்டஸ் ஹெல்ப்பரை மிரட்டி அனுப்ப, அந்த பக்கம் எக்கனாமிக் கிளாஸில் உட்காந்துருக்க ஹீரோவாக காட்டுறாங்க. ஹீரோவுக்கு பக்கத்தில் உட்காந்துருந்த ஒரு கண்ணாடிக்காரர், என்னங்க தனியாக வந்திருக்கீங்கன்னு ஹீரோ கிட்ட விசாரிக்க, தனியாலாம் வரலங்க, என்னோட பொண்டாட்டியும் குழந்தையும் பிஸ்னஸ் கிளாஸில் இருக்காங்க, நான் இங்கே உட்காந்துருக்கறதா ஹீரோ சொல்கிறாரு. பதிலுக்கு கண்ணாடிக்காரர் ஒரு டெடிபியரை காட்டி, நான் என்னோட பொண்ணையும் பேத்தியையும் பார்க்கலான்னு ஊருக்கு போயிட்டுருக்கேங்க, என் பேத்திக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த கிஃப்ட்டை வாங்கியிருக்கேன்னு இவர் ஹீரோ கிட்ட பேசிகிட்டு இருக்க, ஹீரோயின் ஹெல்பர் கொடுத்த சாப்பாடை பொழந்து கட்டினா இல்லையா, இதனால் இவளுக்கு வயிற்று கலக்க ஆரம்பிச்சிருது.
ஸோ பாத்ரூமுக்கு போகலான்னு இவ பாத்ரூம் கதவை திறக்கும் பொழுது உள்ள மேக்னோலியா இருக்கா. ஐயோ ஆள் இருக்கீங்களா, கதவை கிதவை தாப்பா பொருட்டு இருக்க மாட்டீங்களா, என்னங்க பழக்க இதுன்னு அவசரத்துல இருந்த ஹீரோயின் தன்னோட பொண்ணை போய் பார்க்கும் பொழுது அவ ஒரு ஆக்ஷன் மூவியை பார்த்துட்டு இருக்கா. அம்மாடி நீ இந்த படத்தை பார்த்துக்கிட்டே இரு, சாப்பாடுல கொஞ்சம் கூடு, அப்பா வேற பாவம் எதுவுமே சாப்பிடாம இருப்பாரு, நான் அவர் எங்க இருக்காருன்னு பார்த்துட்டு வரேன்னு ஹீரோயின் ஹீரோவை தேடி கிளம்ப இந்த பக்கம் கண்ணாடிக்காரர் ஹீரோ கிட்ட பேச்ச கொடுத்தாரு இல்லையா. பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஹீரோ ஒரு பிளேடு பக்கிரின்னு, ஏன்னா பேசுறேன்னு சொல்லி ஹீரோ கண்ணாடிக்காரரை அறுத்து தள்ளுறாரு. சொப்பா தெரியாதனமா இந்த மலமுழங்கி மகாதேவன் கிட்ட பேச்ச கொடுத்துட்டேன்னு கண்ணாடிக்காரர் பதறிட்டு இருக்க ஹீரோவை தேடி வந்த ஹீரோயின் இங்க வந்துடுறா. வந்தவளுக்குதான் அவசரம் தாங்கலையே. ஸோ ஹீரோ கிட்ட இந்த அந்த சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டே இரு, எனக்கு ரொம்ப அர்ஜென்ட், நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன், இவ பாத்ரூமுக்கு கிளம்ப. ஹீரோ திரும்ப மொக்கையை போட ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோவோட மொக்கை இப்படி போயிட்டு இருக்க ஹீரோயின் பாத்ரூமுக்கு போலான்னு ஒரு பாத்ரூமுக்கு முன்னால வரும் பொழுது அங்க ஆல்ரெடி நார்த் கொரியன் ஆளுங்க மேக்னோலியாவை எப்படி பிடிக்கலான்ற பிளானை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயின் பாத்ரூம் போயிட்டா இவங்க பேசுறதுலாம் கேட்கும் இல்லையா, அதனால நாங்களே ஆல்ரெடி பாத்ரூம் போறதுக்கு லைன்ல நிற்கிறோம், நீ எங்க உள்ள வர, வேற பாத்ரூமை பாருன்னு ஹீரோயின் அனுப்பி விட இன்னொரு பக்கம் பொண்ணு தனியா இருக்காளேன்னு ஹீரோ சின்ன பொண்ணு கிட்ட போயிடுறாரு. ஹீரோயினும் அப்படி இப்படின்னு ஒரு பாத்ரூமை பிடிச்சு பாத்ரூமுக்குள்ள போய் செட்டில் ஆக ஃப்ளைட்ல இருந்த நார்த் கொரியன்ஸுக்கு, தம்பிங்களா ஆட்டத்தை ஆரம்பிங்கடா, மிஷினை ஸ்டார்ட் பண்ணுங்கடான்னு லீடர் கிட்ட இருந்து ஒரு தகவல் கிடைக்குது. இந்த மெசேஜை இவங்க குரூப்ல இருக்க ஒருத்தவன் ஃப்ளைட்ல நின்று படிச்சுட்டு இருக்கிறப்போ இவனுக்கு பின்னால வந்த ஹெல்பர் படிக்கிற மெசேஜை கேட்டுடுறான். மெசேஜ்ல என்ன இருந்ததுன்றதெல்லாம் அவனுக்கு கிளியரா தெரியல. மெஷின்ன்ற வார்த்தை மட்டும் ஹெல்பரோட காதல விழுந்துருது. உடனே குடுகுடுன்னு ஓடி போய் ஏர் ஹோஸ்டஸ் கிட்ட, எமான சொல்றதை கேளுமா, ஃப்ளைட்ல இருக்க யாரோ ஒரு ஆள் மிஷின்ன்ற வார்த்தையை சொன்னா, இவனுங்க ஃப்ளைட்ல ஏதோ ஒன்று பண்ண போறானுங்க, அதுக்கு முன்னால நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும், இந்த தடவை நான் சொல்றது 100% கன்ஃபார்ம்னு ஹெல்பர் சொல்ல ஏர் ஹோஸ்டஸ் எப்பவும் போல இந்த தடவையும் ஹெல்பரை நம்பாம நீ பாறா கொட்டு வாங்க போற அப்படின்னு மிரட்டிட்டு வெளியே வரா. இவ வெளியே வந்ததுமே ஃப்ளைட்டுக்குள்ள இருந்த ஸ்பை பிளஸ் நார்த் கொரியன் ஆளுங்கன்னு எல்லாருமே துப்பாக்கி முனையில எக்கனாமி கிளாஸ்ல இருக்க எல்லாரையும் லாக் பண்ணி தடுக்க வந்த ஹெல்பரையும் அடிச்சு மட்டையாக்கி படுக்க போட ஆக மொத்தம் பேசஞ்சர் எல்லாரும் இவங்க கிட்ட மாட்டிக்கிறாங்க. பிசினஸ் கிளாஸ்க்கு இன்னும் நார்த் கொரியன் ஆளுங்க போல, எக்கனாமிக் கிளாஸ்ல சவுண்ட் ஓவரா இருக்கு, அங்க என்ன நடக்குதுன்னு இங்க இருந்த பிரெக்னென்ட் லேடியும் மாமியாரும் பேசிட்டு இருக்க எக்கனாமிக் கிளாஸ்ல பிடிச்ச எல்லாரையும் நார்த் கொரியன் ஆளுங்க பிசினஸ் கிளாஸ் கூட்டிட்டு வர இதே இடத்துலதான் மேக்னோலியாவும் இருக்கா. மேக்னோலியாவை இன்னும் இவங்க கண்டுபிடிக்கவே இல்லை. அடுத்து என்ன ஆக போகுதுன்னு இவ பதறிட்டு இருக்க பாத்ரூமுக்குள்ள இருந்த ஹீரோயினுக்கும் அவளுக்கு வெளியே நடக்கிற கலவரமே தெரியல. ஹாயா பாத்ரூம்ல மேக்கப் போட்டுட்டு இருக்க நார்த் கொரியன் ஸ்பை ஒரு ஏர் ஹோஸ்டஸை பிடிச்சி பைலட் ரூமுக்கு முன்னால நிறுத்தி, இப்போ நீ கதவை திறக்கிறியா இல்லை இந்த பொண்ணை போடவான்னு மிரட்டவே கேமரால இதை பார்த்த பைலட் கதவை ஓபன் பண்ணிடுறாரு. உள்ள வந்த ஸ்பை பைலட் ரூமை தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வர இதுக்கப்புறம் பிசினஸ் கிளாஸ்ல மேக்னோலியா இருக்காளான்னு தேடிட்டு இருக்கிறப்போ அங்க ஒரு அரசியல்வாதி இருக்கிறதா பாத்திருந்தோம்ல, அந்த ஆள் நார்த் கொரியன் ஆளுங்கள்ட்ட கத்து கத்துன்னு கத்துறாரு. உடனே நார்த் கொரியன் ஆள் ஒருத்தவன் அந்த ஆளோட மூஞ்சிலேயே பஞ்ச கொடுத்து, ஏண்டா கணுக்கால் வீங்கின கட்டரும்பு, எல்லாரும் கம்முன்னு இருக்காங்கல்ல, நீயும் கம்முன்னு இருக்கணும் அப்படின்னு மிரட்டிட்டு இருக்க இதே ஃப்ளைட்ல சீக்ரெட் சர்வீஸை சேர்ந்த ஏஜென்ட் ஒருத்தவன் இருக்கான்னு சொல்லியிருந்தோம்ல, அவன் தூக்க மாத்திரையை போட்டுட்டு இன்னமும் மட்டையாதான் இருக்கான், இவெல்லாம் ஒரு ஆளுன்னு நம்பி ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணிட்டாங்க, நம்ம ஆள் ஒருத்தவன் உள்ள இருக்கான், அவனை வச்சுதான் அவங்க எல்லாரையும் லாக் பண்ணணும்னு வெளியே சீக்ரெட் சர்வீஸ் ஒரு பிளானிங்கே போட்டுட்டு இருக்கு. அப்படியே ஃப்ளைட்டுக்குள்ள பேசஞ்சர் எல்லாரையும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணிட்டு இருக்கிறப்போ மாஸ்க் போட்ட மேக்னோலியாவை ஸ்பை பார்த்துடுறான். ஸோ அந்த பொண்ணை நோக்கி இவன் நடந்து போக இந்த பக்கம் பாத்ரூமுக்குள்ள இருந்த ஹீரோயின் இவளோட பர்ஸ்ல இருந்த காயின் எல்லாத்தையும் தெரியாதனமா கீழே செதற விட பாத்ரூமுக்குள்ள ஏதோ ஒரு சவுண்டு கேக்குதுன்னு நார்த் கொரியன் ஆள் ஒருத்தவன் பாத்ரூமுக்குள்ள போறான். இந்த பக்கம் ஸ்பை மாஸ்க் போட்ட மேக்னோலியாவை பிடிச்சி இவ மூஞ்சில இருக்க மாஸ்கை கழட்ட சொல்லி துப்பாக்கி முனையில மிரட்டிட்டு இருக்க சீக்ரெட் சர்வீஸில் இந்த நார்த் கொரியன் ஆளுங்க மேக்னோலியாவை தான் தேடி வந்தாங்கன்னு மேக்னோலியாவோட ஃபோட்டோவை டிஸ்பிளேல ஷோ பண்ணுறாங்க. மூணு சம்பவமும் ஒரே நேரத்தில் நடக்குது. படத்தில் ஒரு ட்விஸ்ட்டையும் இங்கே தான் வைக்கிறாங்க. சீக்ரெட் சர்வீஸில் மேக்னோலியாவை பற்றி போடப்பட்ட வீடியோவில் மேக்னோலியா ட்ரெயினிங்கில் எல்லாரையும் தெரிக்க விட்டுட்டு இருக்க ஃப்ளைட்டுக்குள்ள மேக்னோலியாவோட மூஞ்சில் இருக்க மாஸ்கை ஸ்பை கழட்டுறப்போ இவ மேக்னோலியாவே இல்லை. அப்போ யார் தானா மேக்னோலியான்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறப்போ பாத்ரூமுக்குள்ளே ஏதோ ஒரு சவுண்டு கேட்குதுன்னு ஒருத்தவன் போனான்ல, அவன் ஹீரோயினை பிடிச்சி ஹீரோயினை கத்தியால போடலான்னு பார்க்கும் பொழுது இந்த இடத்துல ஹீரோயின் காற்றா பாருங்க, ஒரு அகாஜுகா, லெஃப்ட்ல ஒரு கிக்கு ரைட்ல ஒரு பஞ்சு, ரெண்டே ஷாட்டு தான் ஹீரோயின் அடிக்க வந்தவனோட சோலியே முடிஞ்சு போயிடுது. ஸோ ஹீரோயின் தான் மேக்னோலியா. இதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி சீக்ரெட் சர்வீஸ்ல இதுக்கு முன்னால மேக்னோலியா இப்படி இருந்தா, இப்ப இந்த மாதிரி மாறி சவுத் கொரியாவுக்குள்ள புகுந்துட்டா, இத்தனை வருஷம் சவுத் கொரியால நார்மல் மனுஷ மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கான்னு இவங்க சொல்லிட்டு இருக்க ஃப்ளைட்டுக்குள்ள இவதான் மேக்னோலியான்னு ஒரு பொண்ணை பிடிச்சி வச்சிருந்தாங்கல்ல, அவ யாரடான்னு பார்த்தா அவ இந்த ஊரோட ஃபேமஸ் ஆக்ட்ரஸ். எங்க மக்கள் நம்மளை பார்த்துட்டா ஈ மாதிரி மொச்சிடுவாங்களேன்னு சொல்லி மாஸ்க் போரடி இவ கமுக்கமா உட்காந்துருக்கா. இது தெரியாம இவளதான் மேக்னோலியான்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப இவ மேக்னோலியா இல்லைன்றது தெரிஞ்சு போச்சு இல்ல. சோ உண்மையான மேக்னோலியாவை வெளியே வர வைக்க ஸ்பை ஃப்ளைட்ல இருந்த ஸ்பீக்கர் மூலியமா, ஹலோ மேக்னோலியா,
நான் தான் ஸ்பை பேசுகிறேன், எனக்கு ஞாபகம் இருக்கா? மரியாதையாக நீ வெளியே வந்துட்டா உனக்கு நல்லது அப்படின்னு அவன் பேச, இந்த வாய்ஸை கேட்டதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. ஆஹா, 10 வருஷத்துக்கு முன்னால் இவனை தான் போட்டு தள்ளினேமே, இவன் இன்னும் சாகலையா? இவனை போட்டு தள்ளினதுக்கப்புறமா அப்பா சொன்ன வார்த்தைக்காக யாரையும் நம்பாமல் சவுத் கொரியாவுக்கு போயிட்டு பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் பண்ணி பேச மாத்தினதுக்கப்புறமா ஹீரோவையும் கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையையும் பெற்றுட்டோம். இப்போ எதுக்காக இவன் திரும்பவும் வந்திருக்கான்? அப்போ சரி, நம்ம களத்தில் இறங்கிறதுக்குண்டான டைம் வந்துருச்சுன்னு ஹீரோயின் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்க, அந்த பக்கம் ஹீரோவுக்கு ஹீரோயின் எங்கே போனான்றது தெரியல. குழந்தை வேற அம்மா எங்கப்பா அம்மா எங்கப்பான்னு கேட்டுட்டு இருந்ததுனால, சரிமா நீ இங்கேயே இரு, நான் அம்மாவை தேடி கூட்டிட்டு வரேன்னு சொன்ன ஹீரோ குழந்தைய சீட்லேயே உட்கார வச்சுட்டு நார்த்கொரியன் ஆளுங்க கண்ணில் படாத மாதிரி அவனுங்க அசந்த டைமாக பார்த்து பேக் சீட்டுன்னு அப்படியே இந்த கிளாஸை விட்டு வெளியே வந்த ஹீரோ பக்கத்து கிளாஸுக்கு போகும்பொழுது அங்கே கீழே ஒரு லேப்டாப் இருக்கிறத பார்க்குறாரு. தலைவன் தான் கம்ப்யூட்டரில் ஜித்தாச்சு. ஸோ லேப்டாப்பை பார்த்ததுமே இந்த ஆள் ஒரு பிளானை போட்டுட்ருக்க, இந்த பக்கம் ஃப்ளைட்டில் வந்த பேசஞ்சர்ஸ் யார் யாருன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களோட லிஸ்ட்டு வேணும்னு நார்த்கொரியன் ஆள் ஒருத்தவன், இந்த வால் இல்லாத வண்ணத்து பூச்சி மாதிரியே ஒரு பக்கி பைப்புள்ள சுற்றிட்டுருக்குமே ஹெல்ப்பர், அவனை பிடிச்சி லாக் பண்ணி லிஸ்ட் எங்கே இருக்குது வா எனக்கு எடுத்துக்கொடு அப்படின்னு லிஸ்ட் இருக்க இடத்துக்கு இவன் ஹெல்ப்பரை கூறிட்டு போக, ஹெல்ப்பரும் லிஸ்ட் இருக்க இடத்துல லிஸ்ட்டு எடுத்துட்டுருக்கான். இப்படி இவன் லிஸ்ட்டு எடுத்துட்டுருக்கிறப்போ மேலே சீலிங்கை பார்த்தா சீலிங்கில் ஹீரோயின் தொங்கிட்டு இருக்கா. ஹீரோயின் தொங்கிட்டு இருக்கிறத ஹெல்ப்பர் பார்த்துட்றான், பட் கூட இருந்த நார்த்கொரியன் ஆள் பார்க்கல. தொங்கிட்டு இருந்த ஹீரோயினும் டே பரம்பரை பைத்தியக்காரா என்னை பார்க்காதரா நீ உன்னோட வேலையை பாருன்னு சொல்லி சொல்லி பார்க்குறா. ஹெல்ப்பர் கேட்குற மாதிரி தெரியல. இவன் மீண்டும் மீண்டும் மேலே இருக்க ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கவே இது சரிப்பட்டு வராதுன்னு கீழே குதிச்ச ஹீரோயின் ஒரே ஷாட்டில் நார்த்கொரியனால் மறுகையாக்குனதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட போன ஹெல்ப்பர், தலைவி நீங்கள் சீக்ரெட் சர்வீஸை சேர்ந்தவங்களா? எனக்கும் அங்கே சேரணும்னு ரொம்ப ஆசை, ஆனால் என்னை அவனும் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். இப்போ இந்த ஆப்ரேஷனில் அவங்க கூட சேர்ந்துக்கிறேன், ஓகேவா? இந்தாங்க என் கையில் இருக்க வாட்சை நீங்கள் கட்டிக்கோங்க, இந்த வாட்ச் மூலயமா நீங்களும் நானும் பேசிக்கலாம், வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் பண்ண முடியும். அதோட இவனுங்க என்கிட்ட ஒரு லிஸ்ட்டு கேட்டானுங்கல்ல, அதையும் தெரியாதனமாக நான் தான் மறைச்சி வச்சுருங்க, இதையும் நீங்களே வச்சுக்கோங்கன்னு லிஸ்ட்டை ஹெல்ப்பர் ஹீரோயின் கிட்ட கொடுக்க, இந்த லிஸ்ட்டு இருந்தால் தாண்டா எனக்கு ஒரு புருஷன் குழந்தை இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிப்பீங்க, தக்காளி லிஸ்ட்டே இருக்கக்கூடாதுன்னு இதை மைக்ரோவேவ் ஓவனில் போட்டு ஹீரோயின் எரிச்சிட்றா. அந்த பக்கம் ஹீரோ ஒரு லேப்டாப் எடுத்தார் இல்லை, லேப்டாப்போட கண்ட்ரோல் ரூமுக்கு போய் ஃப்ளைட்டோட சிஸ்டத்தை இவரை ஹேக் பண்ணி அதை இவரோட கண்ட்ரோலில் கொண்டு வர இந்த பக்கம் ஹீரோயின் ஏர் ஹோஸ்டஸ் வேஷத்தை போட்டுக்கிறா. ஏன்னா இவன் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி ஃபேஸை மாற்றிட்டான்ற விஷயம் நார்த்கொரியன் ஆளுங்களுக்கு தெரியாது. அதனால் இதே வேஷத்தோட போய் அவங்க எல்லாரையும் கொண்டு கொலையா இருக்கலாம்னு ஹீரோயின் கிளம்புறதுக்கு முன்னால் இவன் சேர்த்து வச்சிருந்த பண பேக்கை தூக்கி ஹெல்பர்கிட்ட கொடுத்துட்டு நீ செத்தாலும் பரவாயில்ல இந்த பேக்குக்கு எதுவும் ஆகக்கூடாது புரியுதா அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, தலைவி நீங்கள் எதுக்குமே பயப்படாதீங்க, இந்த பேக்கு கண்டிப்பாக உங்களை வந்து சேரும். அப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு வாட்சை பற்றி சொன்னேன்ல, இதுதான் அந்த வாட்ச், இந்த வாட்சை வச்சுக்கோங்க, இதோட லைட்டுக்கு கீழே ஏகப்பட்ட ஆயுதங்கள் இருக்குது, அதுலேருந்து எதையாவது ஒன்று நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கன்னு ஹெல்ப்பர் ஹீரோயின் அனுப்பி வைக்க, இவளும் ஏர் ஹோஸ்டஸ் வேஷத்தோட ட்ராலியை தள்ளிக்கிட்டு நார்த்கொரியன் ஆளு இருக்க இடத்துக்கு வரா. அவன் ஹீரோயினை பார்த்ததும் என்ன பண்ணிட்டு போறா லைட்டில் வேலை செய்கிறவ தானே அப்படின்னு அசால்ட்டாக நினச்சா, ஹீரோயின் தான் ஒரு ஜித்து ஜில்லாடியாச்சே விடுவாளா? அவனை பிடிச்சி குமுறு கஞ்சி காய்ச்சி குப்புற படுக்க போட்டதுக்கு அப்புறம் தள்ளிட்டு வந்த ட்ராலிலிருந்து ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு மீதி ஆளுங்க இருக்க இடத்துக்கு ஹீரோயின் போயிட்டு இருக்க, இந்த பக்கம் ஹீரோ ஒரு ட்விஸ்ட்டை கொடுக்குறாரு பாருங்க, லைட்டில் யார் யாரெல்லாம் ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்றத பார்த்துட்டு அதில் யார் யாரெல்லாம் ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணியிருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த டீட்டெயிலை சீக்ரெட் சர்வீஸ்க்கு அனுப்பி வைக்கிறாரு. இங்கே தான் நமக்கு ஒரு விஷயம் புரியுது, ஹீரோ சீக்ரெட் சர்வீஸில் வேலை செஞ்சுட்டு இருந்த எக்ஸ் ஏஜென்ட்டு, என்னடா அது இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்கன்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்க, ஹெல்ப்பர் ஹீரோ இருக்க இடத்துக்கு வந்து ஹீரோவை நார்த்கொரியன் ஆளு நினச்சிக்கிட்டு அவன் ஹீரோவை அடிக்க வர ஹீரோ அவனை அடித்து லாக் பண்ணுறாரு. அப்படியே அந்த பக்கம் ஹீரோயின் மீதி ஆளுங்க இருக்க இடத்துக்கு போனதும் அந்த இடத்துல அவரோட குழந்தையும் இருக்கா. ஆத்தி குழந்தைக்கு நம்ம தான் மேக்னோலியான்னு தெரிஞ்சால் பிரச்சனை ஆகிடும்னு குழந்தைக்கு முகத்தை காட்டக்கூடாதுன்னு பக்கத்தில் இருந்த ஒரு மாஸ்க் எடுத்து போட்டு தன்னோட முகத்தை மறைச்சிக்கிட்ட ஹீரோயின் அடுத்தது தான் கற்றுக்கிட்ட மொத்த வித்தையையும் இங்கே இறக்குறா. புயலில் மாட்டி பொழைச்சவங்க கூட உண்டு, ஆனால் ஹீரோயின் கிட்ட மாட்டி ஹீலிங் ஆனவன் சரித்திரத்திலே கிடையாதுறான்ற மாதிரி கண்ணுக்கு முன்னால் இருந்த ஒருத்தவனை ஹீரோயின் பொழந்து பொட்டலமாக்க, அந்த பக்கம் ஹீரோ கிட்ட மாட்டினான் இல்லையா ஹெல்ப்பர், அவனுக்கு ஹீரோ ஒரு எக்ஸ் சர்வீஸ் ஏஜென்ட்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தலைவா ஃப்ளைட்டில் நீங்களும் இருக்கீங்களா? ஆல்ரெடி ஒரு ஏஜென்ட் தான் இருக்காங்கன்னு நினச்சா ரெண்டாவது நீங்களும் வந்திருக்கீங்க, பரவாயில்ல நல்லதாக போச்சு, அந்த ஏஜென்ட்டுக்கிட்ட நீங்கள் பேசுங்க, அப்போ தான் நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு பிளானை போட்டு எங்கே எல்லாரையும் காப்பாற்ற முடியும்னு ஹெல்ப்பர் இவனோட வாட்சிலேருந்து ஹீரோயினோட வாட்சுக்கு கால் பண்ண ஹீரோவும் ஹீரோயினும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பேசிக்கிற ரெண்டு பேருக்குமே யார்கிட்ட பேசுகிறோன்றது தெரியாது, வாட்சில் வேற வாய்ஸை சேஞ்ச் பண்ணுற ஃபெசிலிட்டிலாம் இருக்கும் போல, அதனால் ஹீரோயின் தான் பேசுகிறா, அதாவது ஒரு பொண்ணு தான் பேசுகிறான்றதே ஹீரோவுக்கு தெரியலை. ரெண்டு பேரோட வாய்ஸும் வேற வேற மாதிரி இருக்குது, ஹீரோ வேற நம்ம அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு மொக்க போடவே யாரடா அந்த கிங்கினி மங்கினி கீரி புள்ள உயிர் எடுக்கிறான், சரி சரி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் ஃபோனை வையே அப்படின்னு ஹீரோ பேசுகிற எதையுமே மதிக்காமல் ஹீரோயின் காலை கட் பண்ண, அடுத்தது ஹீரோ, இவர் தான் ஃப்ளைட்டோட சிஸ்டத்தை கண்ட்ரோலில் வச்சிருக்காரு இல்ல, ஃப்ளைட்டை ஆட்டோ பைலட் மோட்ல போட்டுடுறாரு. ஃப்ளைட் ஆல்ரெடி நார்த்கொரியன் ஆளுங்க போக சொன்ன இடத்துக்கு போயிட்டு இருக்கு, இப்போ ஹீரோ ஃப்ளைட்டை ஆட்டோ பைலட் மோட்ல போட்டு ஃப்ளைட்டோட டைரக்ஷனை வேற மாற்றி விட்டதுனால
ஃப்ளைட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கு. இதனால் ஸ்பை கடுப்பாகி என்னடா நடக்குதுன்னு ஒவ்வொரு இடத்துல இருக்க கேமராவையும் செக் பண்ணுறப்போ கண்ட்ரோல் ரூமில் இருக்க ஹீரோ மாட்டிக்கிறாரு. இன்னொரு பக்கம் வென்டிலேட்டர் கேப் வழியாக போன ஹெல்பர் இவன் ஒரு இடத்துல ஆயுதம் இருக்கிறதா ஹீரோன் கிட்ட சொல்லியிருந்தான்ல, அந்த இடத்துக்கு போய் தேவையான ஆயுதத்தை எடுத்ததுக்கப்புறம் திரும்ப வென்டிலேட்டர் கேப் வழியாகவே இவன் வந்துட்டு இருக்க இந்த பக்கம் ஹீரோயின் வேற ஒருத்தவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. அந்த பக்கம் ஹீரோ கண்ட்ரோல் ரூம்ல தான் இருக்காருன்றது ஸ்பைக்கு தெரிஞ்சு போச்சு இல்ல. ஸோ இவன் ஒரு ஆளை அனுப்பி ஹீரோவை லாக் பண்ணி இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வர சொல்ல, அங்க போனவனும் துப்பாக்கி முனையில ஹீரோவை பிடிச்சி ஸ்பை இருக்க இடத்துக்கு ஹீரோவை கூட்டிட்டு வரான். ஹீரோயின் ஒருத்தவங்க கூட சண்டை போட்டுட்டு இருந்தாலே பலவிதமான போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு கட்டத்துல ஹீரோயின் லாக் ஆயிடுறான். இதுக்கப்புறம் ஹீரோயினால் எதுவும் பண்ண முடியாமல் முடிச்சுட்டு இருக்க இங்கே வந்த ஸ்பை நம்ம தேடிட்டு இருக்க மேக்னோலியா ஹீரோயின் தான், அவ தன்னோட ஃபேஸை மாற்றிக்கிட்டான்றதை புரிஞ்சுக்கிட்டு இவன் ஹீரோயின் கிட்ட பேசிகிட்டு இருக்கிறப்போ ஹீரோ இந்த இடத்துக்கு வராரு. வந்ததுமே செல்லக்குட்டி நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு ஹீரோயினை பார்த்து கொஞ்சம் ஆரம்பிக்க, ஓ நீங்கள் ரெண்டு பேரும் புருஷன் கொண்டாட்டியா, அது எப்படிம்மா மேக்னோலியா, உன்ன மாதிரியே ஒரு ஏஜென்ட்டியாக பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்க, சரி பரவாயில்ல இப்போ என் கூட வாங்க அப்படின்னு ஸ்பை புருஷன் கொண்டாட்டி ரெண்டு பேரையும் பேசஞ்சர்ஸுக்கு முன்னால் கூட்டிட்டு வர அப்பா அம்மா அவங்கள்ட்ட அரெஸ்ட் ஆகி போகிறத அங்கேருந்த சின்ன பொண்ணு பார்க்குறான். இவள மாதிரியே வென்டிலேட்டரில் வந்துட்டு இருந்தாலும் ஹெல்ப்பர் அவனும் ஹீரோவும் ஹீரோயினும் அரெஸ்ட் ஆகி போகிறத பார்த்துட்றான். எப்படியாவது இந்த ரெண்டு பேரை காப்பாற்றணும்னு அவன் யோசிச்சுட்டு இருக்க அப்பா அம்மா அரெஸ்ட் ஆகி போகிறத பார்த்துட்டு சின்ன பொண்ணு கதறி கதறி எழுதிட்டுருக்கு. இந்த பொண்ணை சமாதானப்படுத்துறதுக்காக கண்ணாடிக்காரர் ஒரு டெடி பேர் வச்சுருந்தாருல்ல, அந்த டெடி பேரை இந்த பொண்ணுக்கிட்ட கொடுக்க இவ அழுவுறத பார்த்து ஸ்பைக்கு ஒரு வித சந்தேகம் வந்துடுது. ஸோ சின்ன பொண்ணுகிட்ட போய் நீ யார் கூட வந்த, உன்னோட அம்மா எங்கன்றதை விசாரிக்க சின்ன பொண்ணு இவளுக்கு பின்னால் திரும்பி பார்க்கும் பொழுது ஃபேமஸ் ஆக்ட்ரஸ் ஒருத்தி இருந்தாலே அவ உக்காந்துருக்கா. இதுதான் சாக்கு, பஃபேல வச்ச பால்கோவா மாதிரியே இருக்கா, இவளை கோத்து விட்டுருவோன்னு இவதான் என்னோட அம்மான்னு சின்ன பொண்ணு போய் சொல்ல, இதை கேட்டு ஃப்ளைட்ல இருந்தா பல பேருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுது, என்னாது இந்த நடிகைக்கு கல்யாணம் ஆகி குழந்தையே இருக்கா அப்படின்னு அவங்க ஷாக்காக சின்ன பொண்ணு பொறுமையாக ஆக்ட்ரஸோட காதுகிட்ட போய் நிலைமையை புரிஞ்சுக்கோங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு அழ ஆரம்பிக்கவே அந்த ஆக்ட்ரஸும் ஆமாங்க இது என்னோட பொண்ணு தான்னு பொண்ணை காப்பாற்றுறதுக்காக போய் சொல்ல, அந்த பக்கம் ஹீரோவையும் ஹீரோயினையும் ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருக்கிறப்போ ஹீரோயின் ஹீரோ கிட்ட நான் நார்த் கொரியன் ஆளுன்றது உனக்கு ஆல்ரெடி தெரியுமா, ஆரம்பத்துலேருந்து நீ என்னை வேவு பார்த்துட்டு இருந்தியான்னு ஹீரோயின் கேட்க, ஸ்டார்டிங்கில் உன்னை வேவு பார்க்க வந்தது என்னமோ உண்மைதாம்மா, ஆனால் அது போக போக அப்படியே மாறிடுச்சு. ஒரு நாள் நீ ஹோட்டல் வச்சுருந்த உனக்கு முன்னால் உக்காந்து நான் உன்னை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ சில பல பொறுக்கி பசங்க என்கிட்ட சண்டைக்கு வந்தாங்க, அந்த டைம் அவங்க ஆம்பளன் கூட பார்க்காம நீ சிங்கப்பெண் மாதிரி அவங்கள எதிர்த்து நின்று அவங்கள துரத்தி விட்டுட்டு என்கிட்ட அன்பாக நடந்துகிட்ட தெரியுமா, அங்கே விழுந்தவமா நான் அப்போவே முடிவு பண்ணிட்டேன் வாழ்ந்தா ஓன் கூட தான், அதுக்கு தடையாக அந்த சீக்ரெட் சர்வீஸ் இருந்தானுங்க, அந்த வேலையும் விட்டுட்டு உன்னை கல்யாணம் பண்ணிட்டு இப்போ சந்தோஷமாக இருக்கேன், இதுதாம்மா என் பக்கம் இருக்க நியாயம்னு ஹீரோ அவரோட விளக்கத்தை தெளிவாக சொல்ல ஹீரோவோட விளக்கத்தை ஹீரோயினும் புரிஞ்சுக்கிறா. ஹீரோயின் ஹீரோயின் இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி குஞ்சி குழாவிட்டு இருக்க மேக்னோலியாவை பிடிச்சதும் ஸ்பையையும் போட்டு தள்ள சொல்லி நார்த் கொரியன் கவர்மெண்ட் அவங்களோட ஆளுங்கள்ட்ட சொல்லியிருக்கும் போல. ஸோ அந்த கேங்கோட லீடர் பைலட் ரூம்ல இருந்த ஸ்பை கிட்ட சண்டைக்கு வர இவங்க ரெண்டு பேரும் போட்டுட்டு இருந்த சண்டையில பைலட்டால வண்டியை ஓட்ட முடியல, சண்டை போடுறவனுங்க ஓரமாகவும் சண்டை போட மாட்டானுங்க, அந்த ஆள் மேலேயே போய் போய் விழுந்தா அந்த ஆள் என்ன பண்ணுவார் பாவம், ஃப்ளைட்டை சரியா ஓட்ட முடியாம அப்படியும் இப்படியும் ஃப்ளைட்டை திருப்பிட்டு இருக்க ஃப்ளைட்டுக்குள்ள இருந்த பேசஞ்சர்ஸ் எல்லாரும் அல்லோலப்பட்டு இருக்காங்க. டே ஏர்வோ மெட்டின் தடவனை எரும மாடுங்களா, போய் ஓரமா சண்டை போடுங்கடான்னு பைலட்டும் சொல்லி சொல்லி பாக்குறாரு. ஸ்பையும் லீடரும் கேட்குற மாதிரி தெரியல. ஒரு கட்டத்தில் ஸ்பையை லாக் பண்ண லீடர் பைலட் கிட்ட, எம்பா பைலட் இப்போ ஃப்ளைட்டு இத்தனை அடி உயரத்தில் பறந்துட்டு இருக்குல்ல, ஃப்ளைட்டை 8000 அடி உயரத்தில் பறக்கவை, அப்போ தான் நாங்கள் தப்பிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும்னு ஃப்ளைட்டை கீழே இருக்க சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் இருக்க அதே இடத்துல ஸ்பையையும் லீடர் அடைச்சி வைக்கிறான். ஒரு பக்கம் ஃப்ளைட்டு கீழே போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் ஹீரோயின் கூட இருந்த ஸ்பை கிட்ட எதுக்கு தாண்டா என்ன துரத்தி துரத்தி வரீங்க, என்ன தாண்டா வேணும் உங்களுக்குன்னு கேட்க, உங்க அப்பா ஒரு அணு ஆயுதத்தை ரெடி பண்ணிட்டு இருந்தாரு, அது மட்டும் நார்த் கொரியன் கவர்மெண்ட்டுக்கு கிடைச்சிது, அவங்க இந்த உலகத்தையே அழிச்சிருவாங்க, அவங்களோட இந்த எண்ணத்தை தெரிஞ்சுக்கிட்ட உன்னோட அப்பா அவர் ரெடி பண்ண ஆயுதம் அவங்களோட கையில கிடைச்சிடக்கூடாதுன்னு அந்த ஆயுதத்தை மறைச்சிருக்காரு, இப்போ ஒன்ன புடிச்சா அந்த ஆயுதத்தை வெளியே எடுத்துட்டு வரலாம்னு அவங்க நினைக்கிறாங்க, அதனாலதான் உன்னை பிடிக்க பாக்குறாங்க, அது மட்டும் இல்லாம ஆரம்பத்தில் நான் உன்னை கொலை பண்ண வந்ததா நினச்சி நீ என்ன கொலை பண்ண வந்தல்ல, என்றைக்குமே எனக்கு அந்த நினப்பு வந்தது கிடையாது, நீ தான் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, உன் அப்பாவை அவங்க கொலை பண்ண வந்தாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்ட உன்னோட அப்பா மேபி உன்னையும் கொலை பண்ண வருவாங்கன்னு சொல்லி உன்னை எச்சரிக்கை தான் அதை சொன்னார், ஆனால் நீயோ நான் தான் உன்னை கொலை பண்ண வந்தவன் நினச்சிக்கிட்டு என்னையே போட்டுதல்ல பார்த்தேன், இப்போ கூட நான் உன்னை பிடிச்சி அந்த நாட்டு கவர்மெண்ட் கிட்ட கூட்டிகிட்டு போகணுன்றதுக்காக இங்கே வரல, இவங்க கூட வர மாதிரி வந்து உன்னை காப்பாற்றணுன்றதுக்காக தான் இங்கே வந்து நிற்கிறேன் அப்படின்னு அவன் பக்கம் இருக்க நியாயத்தெல்லாம் ஸ்பை ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்க அந்த டைம் பார்த்து ஆல்டர் பண்ண அரலோஸ் மாதிரியே இருப்பான் இல்லையா ஹெல்ப்பர், இவன் வென்டிலேட்டர் கேப் வழியா இந்த இடத்துல வந்து குதிக்கிறான். வந்தவன் மூணு பேரோட உடம்புல இருக்க கட்டையும் அவுத்து விட அப்புறம் என்ன அமுக்கு டுமுக்கு அமால் டுமால் தான், ஃப்ளைட்ல இருக்க லைட்டு மொத்தத்தையும் ஆஃப் பண்ணிட்டு ஹெல்ப்பர் ஹீரோ ஹீரோயின் ஸ்பைன்னு நாலு பேரும் சிங்கநடை போட்டு சிகரத்தில் ஏறுன்ற மாதிரி நார்த் கொரியன் ஆளுங்க இருக்க இடத்துக்கு வர
அவங்களுக்கும் இவங்களுக்கும் பங்கமான ஃபைட்டு வேற லெவலில் நடக்குது. இந்த ஃபைட்டில் நாலு பேர் மட்டும் சண்டை போடலை, பேசஞ்சர்ஸ்லாம் இருக்காங்கல்ல அவங்களும் ஒரு பக்கம் நார்த் கொரியன் ஆளுங்களை அடித்து பொல பொலன்னு பொழக்கிறாங்க. ஒரு வழியாக இந்த நாலு பேரும் நார்த் கொரியன் ஆளுங்க எல்லாரையும் அடித்து பொழந்து கட்டி அவங்கள மடித்து பார்சலாக்க. பேசஞ்சர் கூட்டத்தில் ஃபேமஸ் ஆக்ட்ரஸ் இருக்கால்ல, இவர் ரீலில் மட்டும்தான் ஹீரோயினாக இருப்பான்னு பார்த்தா ரியல்லையும் தெரிக்க விடுறான். இப்படி எல்லாரோட கதையும் முடிச்சதுக்கப்புறமா பைலட் ரூம்ல இருந்து லீடர் மட்டும் வெளியே வர லீடரை பார்த்த ஸ்பை, என்ன ஏவா போட்டு தள்ளலான்னு பாக்குற செத்து போன ஸ்பை இவனோட ஜோலியை முடிக்க ஒரு வழியா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சு. லைட்டா ஹைஜாக் பண்ணி மேக்னோலியாவை இங்கிருந்து கூட்டிட்டு போனோம்னு நினைச்ச நார்த் கொரியன் ஆளுங்க எல்லாருமே செத்து போயிட்டாங்க. இந்த சந்தோஷத்துல ஹீரோயின் ஹெல்பர் கிட்ட பண பேக கொடுத்தால அந்த பேகை வாங்கிக்க இன்னமும் ஹெல்பர் பயமுள்ள திருந்தவே இல்லை. சீக்ரெட் சர்வீஸ் மாதிரியே இவனோட வாட்சில தன்னந்தனிமையில பேசிட்டு இருக்க கண்ணாடிக்காரர் இருந்தாரு. அவர் சின்ன பொண்ணை வாமா அப்பா அம்மா கிட்ட போலாம் அப்படின்னு ஹீரோயின் ஹீரோ இருக்க இடத்துக்கு சின்ன பொண்ணை கூட்டிட்டு வராரு. அவர் அன்பா ஆனந்தமா தான் கூட்டிட்டு வராரு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த ஆள் பொண்ணை கூட்டிட்டு வர தோரணையை பார்த்து ஹீரோ ஹீரோயினுக்கு அள்ளு விட்டுருது. அப்படி என்னடா பண்றான் அந்த ஆளுன்னு பார்த்தா சின்ன பொண்ணோட தலையில கண்ணை வச்சிருக்கான். டே யாராணின்னு ஹீரோயின் கேக்கறதுக்குள்ளேயே ஏன் கூட இருந்துகிட்டு எனக்கே துரோகம் பண்றியான்னு ஸ்பைய கண்ணாடிக்கார போட்டு தள்ள இங்கதான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயமே புரிய வருது. ஆரம்பத்துல ஹீரோவோட அப்பாவோ ஒரு ஆள் போட்டு தள்ளியிருப்பாரு இல்லையா, அந்த ஆளே இந்த கண்ணாடிக்காரர் தான். ஸோ இவரும் நார்த் கொரியன் கவர்மெண்ட்டுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு நபர். அப்போ இவரோட டிமாண்ட் என்னவா இருக்கும், ஹீரோயின் கூட வரணுன்றது தான். ஏமா ஹீரோயின் மரியாதையாக என் கூட வந்துரு, அப்படி இல்லைனா இந்த ஃப்ளைட்டில் நான் பாம் வச்சுருக்கேன், ஃப்ளைட் மொத்தத்தையும் வெடிக்க வச்சிருவேன்னு மிரட்ட சடார்னு கரண்ட் ஷாக் கண்ணை கையில் எடுத்த ஹீரோ அதை வச்சு கண்ணாடிக்காரரோட கதையை முடிக்கலான்னு பார்த்தா துப்பாக்கி ஒர்க் ஆகலை. ஏன்னா இதை ஹீரோ கிட்ட கொடுத்ததே ஹெல்ப்பர் தான், துப்பாக்கியும் அவனை மாதிரி ஹெல்ப்லெஸ்ஸாக தானே இருக்கோம்மா. ஸோ ஹீரோவோட பிளான் சொதப்பிக்குது, பதிலுக்கு கண்ணாடிக்காரன் ஹீரோவை ஷூட் பண்ணிடுறான். எங்கே அந்த முட்டா பையன் அடுத்தது பொண்ணையும் ஏதாவது பண்ணிடுவானான்னு பயந்து போன ஹீரோயின் சின்ன பொண்ணை கட்டி பிடிச்சி பார்த்து பத்திரமா இருந்துக்கம்மா அப்படின்னு பேசினதுக்கப்புறம் கண்ணாடிக்காரன் கூட சேர்ந்து ஃப்ளைட்லேருந்து குதிக்கிறதுக்காக பேராஷூட்டை ஹீரோயினும் கண்ணாடிக்காரனும் மாட்டிக்கிட்டு ஃப்ளைட்டோட டோரை கண்ணாடிக்காரன் திறந்து விட இங்கே கொடுக்குறா பாருங்க ஹீரோயின் ஒரு ட்விஸ்ட்டை. பக்கத்தில் இருந்த சின்ன பொண்ணுக்கிட்ட ஹீரோயின் ஒரு சிக்னலை காட்ட அந்த பொண்ணு கையில் இருக்க டெடி பேரை ஹீரோயின் கிட்ட தூக்கி போடுது. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஹீரோயின் பொண்ணை கட்டி பிடிச்சி பாசமாக பேசின மாதிரி பேசியிருப்பாள்ல, அப்போ ஹீரோயின் சொல்லியிருப்பா நான் சிக்னல் கொடுக்குறப்போ பொம்மையை என்கிட்ட தூக்கி போடுன்னு. தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயிற கதையா ஹீரோயின் சொன்ன மாதிரியே அந்த பொண்ணு ஹீரோயின் கிட்ட பொம்மையை தூக்கி போட பொம்மையை ஹீரோயின் ஃப்ளைட்டை விட்டு வெளியே தூக்கி போட்டுடுறான். இதோட பக்கத்திலேயே எஃப்சி பண்ணாத எதிர் வீட்டு அங்கிள் மாதிரி இருக்காரு இல்லையா கண்ணாடிக்காரரு, அவரையும் ஹீரோயின் ஃப்ளைட்லேருந்து தள்ளிவிட ஹீரோயின் எந்த பொம்மையை வெளியே தூக்கி போட்டாலோ அதுல இருந்து தான் பாம் வெடிக்குது. ஹீரோயினும் ஒரு சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட், அவள் கணிச்சிருப்பா இல்லையா இதில் தான் பாம் இருக்கும் அப்படின்னு. ஸோ ஹீரோயின் அற்புதமான ஒரு பிளானை போட்டு எப்படியோ இந்த பிரச்சனையிலேருந்து இவளும் தப்பிச்சு எல்லாரையும் காப்பாத்த இப்போதான் ஒரு வழியாக பிரச்சனை சுமூகமாக முடியுது. எதுக்காக சுமூகமாக முடியுதுன்னு சொல்கிறேன்னா குண்டடி வாங்கினாங்கல்ல ஹீரோ அண்ட் ஸ்பை, அவங்க ரெண்டு பேரும் சாகவே இல்லை உயிரோடு தான் இருக்காங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் புல்லட் வெஸ்ட்டை போட்டிருக்காங்க. ஹெல்பர் ரூமில் அடைச்சி வச்சிருந்த மூணு பேரையும் காப்பாற்றும் பொழுது அவன் எடுத்துகிட்டு வந்த வெப்பன்ஸை இவங்க கிட்ட கொடுத்துருப்பான், அதில் புல்லட் வெஸ்ட்டும் இருந்திருக்கும், அதை ஹீரோவும் ஸ்பையும் போட்டிருப்பாங்க, அதனால தான் இப்போ தப்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் முடிய இப்போ ஸ்பையால் சவுத் கொரியாவுக்குள்ளே வர முடியாது, ஏன்னா ஃப்ளைட் ஹைஜாக் பண்ணதில் இவனுக்கும் பங்கு இருக்குது, வந்தால் லாக் பண்ணிவிடுவாங்கன்னு. இவனை ஃப்ளைட்லேருந்து இப்படியே குதிச்சிடுறேன்னு குதிக்கிறதுக்கு முன்னால் ஹீரோயின் கிட்ட உடம்ப பார்த்துக்கம்மா நல்லாரு அப்படின்னு பலவிதமான அட்வைஸுகளை போட இதில் வெறியான ஹீரோ மண்டையை பார்த்தியா நல்லா அரச மரத்த அடியில் 60 வயசு தாத்தா கட்டிங்கை போட்டு விட்ட மாதிரி ஒரு மண்டை, என் முன்னால் என் முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கியா அதச்சி ஃப்ளைட்லேருந்து குதிச்சு தொலை அப்படின்னு ஸ்பைக்கிட்ட ஹீரோ சொல்ல ஸ்பையும் ஃப்ளைட்லேருந்து கீழே குதிச்சு தப்பிச்சு போயிடுறான். அடுத்து ஃப்ளைட்டில் இருந்த மீதி நார்த் கொரியன் ஆளுங்க எல்லாரையும் பேசஞ்சர் சீட்டில் கட்டி போட ஃப்ளைட்டில் இருக்கவங்க காப்பாற்றப்பட்டாங்கன்ற விஷயம் சீக்ரெட் சர்வீஸுக்கு தெரிய வர இவங்க ஃப்ளைட்டை திரும்ப சவுத் கொரியாவுக்கு எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. பட் பேசஞ்சர்ஸ் எல்லாரும் ஹவாய்க்கு போகணும்னு ஆசைப்பட்டதுனால பைலட்டும் ஃபியூல் இல்லை நாங்கள் ஹவாய்க்கு தான் போக முடியும்னு சீக்ரெட் சர்வீஸ் கிட்ட பொய்ய சொல்லி ஃப்ளைட்டை ஹவாயில் வந்து நிறுத்துறாரு. இங்கே ஹீரோ அவர் வாங்கி வச்சிருந்த மோதிரத்தை ஹீரோயின் கிட்ட கொடுத்து இவரோட அன்பை வெளிப்படுத்த டேய் என்னடா மோதிரம் பார்க்க ரிச்சாக இருக்கு இது எவ்வளோ என்னன்னு ஹீரோயின் கேட்க மோதிரத்தை விடுமா இந்த ட்ரிப்புக்காக நான் செலவு பண்ண காசு வீணாகலையேன்னு நானே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன்னு ஹீரோ சொன்னதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கும் சரி நமக்கும் சரி ஒரு விஷயமே புரிய வருது. இந்த ட்ரிப்பு விதியால் அமைஞ்சது இல்லை ஹீரோவோட சதியால் அமைஞ்சதுன்னு. எப்படியும் ஹீரோயின் கிட்ட ஹவாய் போலாம் வா அப்படின்னு கூப்பிட்டா அவள் வரமாட்டான். ஸோ ஹீரோவே ஹவாய் போகிறதுக்கு உண்டான ஆஃபர் கிடைச்ச மாதிரி ஒரு மூடியை ரெடி பண்ணி அதை ஒரு பாட்டிலில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாட்டிலை ஹீரோயின் கிட்ட கொடுத்து திறக்க சொல்லியிருக்காரு. அப்படி உருவானது தான் இந்த பிளான். இது எல்லாத்தையும் ஒரு கலாயாக காட்டி இதோட படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்தில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. எப்படி பண்ணியிருக்கேன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. தேங்க்யூ, டாடா, பை பை.